எல்லாம் வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுமா? என்ன ராஜ், ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அதே பில்லி எவ்வளவு வருமோங்கற ஒரு டென்ஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீங்களும் காயத்ரி ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, அந்த ஞாபகம் வந்திருக்கும். அதான் இல்ல. ஆமா, காயத்ரிக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்? இது ரங்கராட்டினத்துல சுத்துறது பிடிக்கும். வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சுத்தலாம். வேண்டாம், அதுல சுத்துறா மயக்கம் வரும். ஆமா ஆமா. ஏ, அதாவது செத்து போனவங்கள உயிரோட ராட்டினத்துல பார்த்தா மயக்கம் வராதா? என் புருஷன் ராஜகோபால், நான் ஒரு பொண்டாட்டி காயத்ரி. என்னது காயத்ரி பேரு உங்க பேரு வருது? நீங்களும் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கூட போறது அக்கா இருந்து மாதிரி சொன்னாங்க. அண்ணா இதான் வச்சுக்கணும், நீங்க கருப்பு கருத்துனா சொக்க தங்கம்னா. அண்ணா என்னங்கடா இது, வந்தானுங்க அச்சானுங்க டிப்ஸ் ஊத்துட்டு போறானுங்க. என் புருஷன் ராஜகோபால், நான் காயத்ரி. அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. பொண்டாட்டி விட்டு எங்கயா போன? பாவம், அந்த பொண்ணு உன்ன பக்கம் பதறி போயிட்டான். பாமா இருந்தா நீ கூட்டு போக வேண்டியதுனா? உன் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்கு நானே இழுச்சவாயினா என்ன? யோ, இவன் பொண்டாட்டியா? மை பொண்டாட்டி, மை பொண்டாட்டி. காயத்ரி, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனேன், நீ அதுக்குள்ள மயக்கில ஆள ஆரம்பிச்சிய. என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நெல்லதான் இருக்கணுமா? புருஷன மரமா? பா, நம்ம ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கானு. எடுத்துக்குமா, எடுத்துக்குமா, புருஷ வர. ரெண்டு பேரும் ஏன் லூஸ் மாதிரி நடக்கறீங்க? ஒரு லூஸ் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுது, ஆனா ஒரு லூஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கும் தெரியல. லாலிபப் சாப்பிடுறியா? இவளை எங்க கொண்டு விட்டாலும் எம் புருஷ ராஜகோபால், எம் புருஷ ராஜகோபால் தான் சொல்ல போறா. இவ யாரு எங்கிருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. இதே ரேஞ்சில போச்சு, மவனை கட்சியில நீ மாட்டுவ, உன் கல்யாணம் அம்பேல். ஐயோ, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவளை எங்கதான் தங்க வைக்கிறது? இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க? இவளை நேரம் இழுத்துட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவான். அதான் இவளுக்கும் சேஃப்டி, உனக்கும் சேஃப்டி. கரெக்டா? இவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா இவ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இவரை இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்ல, உடனே இவளை தூக்கிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் போறேன். ரொம்ப நல்ல சகுனண்டா. சகனமா, யாருக்கு பாத்திர போறா? இவ்வளவு உள்ள கூப்பிட்டு நீயே வச்சுக்கணும். நான் வச்சுக்கிட்ட? ஐயோ, எனக்கு வேணாம். பாரு, சும்மாறா, தூக்கி விடப்பா, ஏத்தி விடப்பா. எப்பா கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது சார்? பிரிண்ட் ராஜகோபால், என் தொப்புல சுத்தி பதினாலு ஊசி போடணும்பா. என்னாச்சு? அந்த லூஸ் கடிச்சிருச்சு. அது செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்க்க, அதுக்கு பேர் லூஸ். பொண்ணு பொண்ணா? எங்கயா பொண்ணு? அது அங்க அங்க பொண்ணு இல்லன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நீ ரெண்டு கண்ணால பாத்தியா? அதுவே போய் என்னது இது? என்ன ரூம்க்குள்ள போட்டுட்டு வந்துட்டான். அதா கைய ஆட்டி ஆட்டி கூப்பிடுத. இப்படியா இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? பொண்ணு ஊர்ல இல்ல, இல்ல அதனால எதை பண்ற உனக்கு பொண்ணு மாதிரியே தெரியுது. டெல்லி எருமை கிராஸ் ஆயிருக்குது, அத போய். டெல்லி எருமைன்னா கருப்பா எல்லாம் இருக்கும். சரி, பாம்பே பசு அது சாப்பா தானே இருக்கா? நம்பிட்டாரு, தெரியல, விட்டுற நம்பி. உங்களை நடக்கட்டும், நடக்கட்டும். புருஷா, நான் வேலவோட கையை கட்டிட்டேன். வலிக்குது. இந்த கயல் வழி கண்டிப்பா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாண்டா. இருக்குமோ, இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறான். எப்படியாவது மாப்பிள்ளை ஆயிடணும். நான் இந்த தியேட்டருக்கு மேனேஜர் ஆயிடணும் சார். கேப்ல பூந்துட்டானே,
டேய், எல்லாரும் கவனமா கேட்டுங்க. அவன் வீட்டுல இருக்க பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, அவளை சேஸ் பண்ணி புடிச்சு ஏத்திட்டு வாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் சரி போ. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ண கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க டிரைவர். அந்த காரை ஃபாலோ பண்ணு. தி அலர்ட், கரெக்டா செக் பண்ணு மேன். போச்சுடா போலீஸ் செக்கிங். அந்த மீச நம்மள பார்த்தா விட மாட்டான். ராஜு ஏதாவது ஐடியா பண்ணு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் டிக்கி செக் பண்ணு. டேய் இப்ப போனா மாட்டிக்குவோம். வேற ரூட்ல போய் அந்த ராஜகோபால மடக்கிடுவோம். பின்னாடி போ. உனக்கு கல்யாணம் ஆகி டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா? இல்ல சார், அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர். இவரு ஃப்ரெண்ட், இவங்க சிஸ்டர். தங்கச்சி? ஆமாங்க, இவங்க என் புருஷங்க. இல்ல ப்ளூரல்ல சொல்றேன். போலீஸ், நாங்க பிரசவத்துக்கு போறோமே. என்னம்மா பிரசவத்துக்கு போறத பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்றது? இருக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா ஆமா. போலீஸ், என் வயிற்றுல இருக்கிற பொம்மையை என்ன பண்ணுவ? என்னையா அவ பொம்மை என்றா நீ குழந்தைன்ற? அது ஒண்ணுல சார், இந்த பொண்ணுக்கு தனக்கு குழந்தை பிறந்ததுன்னா தத்தை செத்து போயிருமோன்னு பயம் சார். அதனால குழந்தை எப்பவுமே பொம்மை தான் சார் சொல்லும். ஐயோ, சென்டிமெண்டா என் நெஞ்சு தொட்டுட்டேயா சார்? ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க சார். டைம் ஆயிட்டே போகுது, அப்புறம் டெலிவரி பெயின் ஜாஸ்தி ஆயிடும் சார். அம்மா உங்களுக்கே வா. இல்ல, எங்க அம்மாவை நினைச்சேன். காயத்ரி, பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி. எப்படி வயிற்ற புடிச்சு? ஐயோ அம்மான் கத்து. ஐயோ அம்மா. ஐயோ என் வயித்தல, உன் வயித்த. ஐயோ அம்மா கொண்ட பறக்க போகுது. ஐயோ அம்மா என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருக்கேன் அது ஒண்ணுல சார் இவங்க புரட்சி தமிழச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க புரட்சி தமிழ்னே சொல்லிட்டார் அப்புறம் என்னங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா ப்ரமோஷன் ஐயோ என்ன பாரு வண்டி அப்படின்னு நீங்க ஓடுறது என்ன பாரு இந்த துணி ப்ளூவா மஞ்சளா வெள்ளையா சொல்லு. என்னப்பா இது, பாக்காம ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க, பார்த்தோன்னு மெண்டல் ஆயிட்டாங்க. சீஃப் டாக்டர் ரூம் எங்க? அந்த ரூம்ல இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். எஸ் ப்ளீஸ் கம். வாங்க. வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? சுமார் கொஞ்சம் அதுக்காக அட்மிட் பண்ணு வந்திருக்கோம். எப்படி மென்டல் ஆனாங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாரி மோதிடுச்சு. லாரி மோதிடுச்சு? அப்ப லாரி எக்ஸ்ரே எடுக்கணுமே. என்ன பாக்குறீங்க? என்ன டாக்டர், இது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்க விளையாடுறீங்க? இப்ப சீரியஸா மருந்து கொடுத்துறேன். லாரிக்கா கண்மணி அன்போடு நான் எழுதும் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டு மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாங்கிறீங்களா? ஒன்னு பண்ணுங்கோ. காலையில் ஒரு மாத்திரை லவக், ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆயிடும். இல்லைன்னா நல்ல கொட்டாங்கச்சேர்த்து தலையில தேய்ச்ச ஜில்லுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா? குழு குழு குழுன்னு இருக்கும். என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணு யாருக்கு உண்மை எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இவங்க ரொம்ப நாள் தங்க வேண்டி வருமே. ஐயோ, மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, தப்பான ஆபரேஷன் பண்ணுங்க, கால் விளங்காத போகட்டும், எதை பத்தியும் நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். ராஜகோபால் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை விச ஊசி போட்டு கொள்ளலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலான்ட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன குறைச்சல்?
யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்றாளா உன்ன புருஷன் வர கரெக்டா அடையாளம் காட்டுறா அப்புறம் அவளுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் தான் புருஷன் இவளுக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே இவன் அவன் பொண்டாட்டினு எனக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே மரியாதையை வீட்டு கூட்டிட்டு போய் எல்லாம் சரியாயிடும் பொண்டாட்டி தானே என்ன வேணாலும் பண்ணலாம்ல நீ மூடிட்டு போங்க மிஸ்டர் ராஜகோபால் நான் எப்ப உங்களை பார்த்தாலும் காயத்ரி உங்களையும் ஒன்னாதான் பாக்கணும் அப்படி காயத்ரிய தனியா பார்த்தேன் உங்க நான் ஜெயில தான் பாப்பேன் அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன் இப்ப எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே வாப்பா போலாம் வா டேய் புருஷ போறா இந்த சிங்கார வேலைகிட்ட மாட்டிட்டு எங்கேயும் போக முடிய மாட்டேங்கிறப்பா இவருத்தி உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி வந்து சேர்த்துட்டு ஏன் புருஷன் ராஜகோபால் அவனு கொலை பண்ணி பார்த்தாரு அச்சுக்கு பூச்சிக்கு பூச்சிக்கியா ராஜகோபால் என்ன ஆச்சு அவனுக்கு இவங்க ரெண்டு கேட்டு சிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா அதனுடைய பாதிப்பு தான் இது ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட காயத்ரி கட்டிக்க பூஜாவோ ஓட்டிக்க ரெண்டு பேரையும் கட்டிக்க ரெண்டு பத்தாத உனக்கு வேற ஏதாச்சும் உருப்படி ஒரு ஐடியா கூட ஐடியா ரெடி ஆயிடுச்சு என்னடா சொல்ற இது குளோரோஃபார்ம் மயக்க மருந்து இது மயக்க மருந்தானு பத்து மந்தா பேக்கு சிக்கித்துவா ஐயோ எனக்கு இவ்வளவு பாஷ் தாண்டா தெரியும் ஐயோ என்னடா சொல்ற இனிமே நம்ம ஜாலியா டாய்லெட் போலாம் பாத்ரூம் போலாம் ஆபீஸ் வெளியே கவனிக்கலாம் எங்க வேணா போலாம் நம்ம பின்னாடியே சுத்துதே காயத்ரி அது மூக்கல இதை வச்சு அமுக்கிட்டா மூணு நாலு மணி நேரத்துக்கு கண்ணையே திறக்காது அதெல்லாம் பாவண்டா பாவ புண்ணியம் பார்த்தா அவனை கடைசியில மாட்டுறது நீ தான் சொல்லிட்டேன் வண்டி எங்க தெரிச்சு தண்ணிக்கு வா பிரேக் குடிம என்னடா இது ஃப்ரைடே 13th பேய் மாதிரி வந்து உட்கார்ந்துக்குது இன்னைக்கு 13th தேதியா ஐயோ இன்னைக்கு பூஜாவோட பிறந்த நாள் ஆச்சா இந்த பேய பார்த்து வந்தா அந்த பேய் ஞாபகம் வருது உனக்கு ஹலோ பூஜா என்ன உணர்வு என்ன சொல்லுங்க என்னடா சொல்ற புரியலையா நீயும் காயத்ரி ரோட்ல நிக்கிறீங்க நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன் இப்படியே யானை காட்டுக்குள்ள டயலாக் கூட்டிருந்தோம்னா யானை 120 மைல் ஸ்பீட்ல வந்து நம்ம ரெண்டு பேரையும் அதே அதே கட்டாக்கு அண்ணா படம் போட்ட யானை சுத்தி அறிவால் போட்ட யானை உதயசூரியன் போட்ட யானை எல்லாத்தையும் முடிச்சு வரேன்
ராஜகோபால் தான் என்னப்பா அது அடிப்பட்ட ஐயோம் வாங்க அம்மா வாங்க மாறப்பாங்கிற உண்மையை சொல்லிரு இல்ல சுட்டு காக்கி போட்டுருவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, அதனால காடெல்லாம் சுத்தி பாக்கலாம். யார்கிட்ட கதை விடுற? உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலுங்க. கோபால என்னடா சொல்ற? அந்த கோபால் இல்லைங்க, நான் ராஜகோபால். மணி கோபால் போய் மணி வந்தாச்சா? இவனுக்கு ஏதோ கதை விடானுங்க. இந்த வாரம் பணைய கைதியா? இவனுக்கு பிடிச்ச கோகுலவை பணைய கைதி வாரம்மா? என்னப்பா அது டிவியில காட்டுவாங்களே, காதல் வாரம், நட்பு வாரம், அது மாதிரி பணைய கைதி வாரமா? எப்போ விடுதலை வாரம்? என்னையா போஸ்ட்மேன் வரும்போது டாக்டர் கூட கூட்டு வந்துட்டா? ஆமாம் கொண்டா. ஏண்டா எலி, அந்தமான் சிறக்கன் பிள்ளையா? அவன் கேட்டு லெட்டர் போட்டிருக்காண்டா. என்னப்பா அது? மாறப்பனை பார்க்க டாக்டர் வராரு, போஸ்ட்மேன் வராரு, பால்காரன் வரா, போலீஸ் தவிர எல்லாரும் வராங்களே. ஏய் ரூல் கை வகாரம் கம்பனுங்கறா. அது சரி, என்ன மண்டைய சொல்லிடுற? சந்தேகப்பட்டிய எந்த டிவி சேனல திருப்பினாலும் எந்த நியூஸ் பேப்பரை படிச்சாலும் என் பேர் தான் வந்துருக்கு. இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம விட நான் பவர் பிளான். ஒரு பயலுக்கும் பயப்படாத. இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியுமே, ஒரு வாரமா குளிக்கல. புள்ள கர்ப்பமா இருக்காடா. கர்ப்பமா? சுப்பிரமணி அந்த புளியை தோண்டி இனி பலகாரப்படாது. பிள்ளை கர்ப்பமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். குழி பண்ணியா? என்னடா பொண்டாட்டி லூசின் தெரிஞ்சோன்னு கர்ப்பமான இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள விட்டு போலாம் பாக்குறீங்களா? அவ பிரசவமாயி அந்த குழந்தை அனாதையாயி இன்னொரு மாரப்பன உருவாக்க பாக்குறீங்களா? டாய், காட்டுக்குள்ள ஒரு மாரப்பன் தாண்டா இருக்கணும். ஏய் இங்க வர்றா. உங்க ரெண்டு பேத்துல யாரும் அந்த பிள்ளையோட புடிச்சேன்? நீ அவ புடிச்சதுனால உங்க ரெண்டு பேத்தையும் விடுறேன். இந்த பிள்ளைய கூட்டு போய் சந்தோஷமா குடும்பத்தணும். உங்க பேருமா? டாய், இந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மாரப்பன்னு பேரு, பொம்பளை பிள்ளை பிறந்தா பூலான் தேவின்னு பேரு. டாய், பாப்பாக்கு ரெண்டு யானை தந்தத்தை கொடுத்தா பரிசு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பிஸ்கெட் மட்டும் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க வரட்டுமா? இப்படி பாப்பலாம். ஊருக்குள்ள எவனோ என்ன பிடிக்கணும் சுத்தி திரான வால்டர் திருவாசகம். அவன் ஆம்பளையா என்ன பிடிக்கும்? ஃபுட்பால் மேட்ச் போயிருக்காரு, வந்தோன்னு வர சொல்றேங்க. பாத்து கூட்டு போங்கடா.